ஹாய் காய்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மிதாலிஸ் அமேசிங் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தமிழில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இனிமேட் நான் ஃபுல் வீடியோவை தமிழில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டேஷ்னரி சப்ளைஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். என்டையர் ஸ்டேஷ்னரி சப்ளைஸில் ஒரு ஷெல்ஃபில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூர் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்கோ பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் இருக்குது. இதெல்லாமே வந்து கொஞ்சம் அழகான பொருட்களாக பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருக்கிறது. இது வந்து ஒரு பென்சில், ஸ்டெட்லர் பிராண்டோட ஒரு பென்சில். இது உள்ள எப்படி இருக்கோன்னா பென்சில் எல்லாமே வந்து சிவியே இருக்கும், பின்னாடி வந்து எரேசர் இருக்கும். இதில் வந்து 12 பென்சில்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று பாரோ பண்ணதுனால இப்போ என்கிட்ட வந்து 11 பென்சில்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி ஹைலைட்டர்ஸ். இது வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபீஸ் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினேன். அங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக அழகாக இருக்கும், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நான் போயிட்டு இது வாங்கினேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டேஷ்னரி நியூ டூர் அப்போ நீ கடைக்கு போய்ட்டு வந்து போட்டது இருக்கும் இங்கிலீஷில். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஹைலைட்டர், அதுவும் பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி இருக்கும் வெளியில். ஆனால் உள்ளே வந்து எல்லாமே நம்ம நார்மல் டார்க்காக தான் இருக்கும், எல்லோ தவிர. சூப்பர் குவாலிட்டி இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட்டர் ஸ்டாபிலோ பாஸோட பேஸ்டல் கலர்ஸ் ஹைலைட்டர். இதோட ரிவ்யூ தமிழில் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் அதை நான் ப்ரீஃபாக கொண்டு போகல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஹைலைட்டர், ஹைலைட்டர் ப்ளஸ் டெக்ஸ்ட் லைனர் சொல்லுவாங்க. அது வந்து கீழே ரொட்டேட் பண்ணோன்னா மேலே வந்து க்ரையான்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன், ட்ரான்ஸ்பரண்ட் பவுச், ஸோ தட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கூடையில் தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். கூடைன்னு சொல்ல முடியாது, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து செஞ்ச ஒரு பேஸ்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுச் அந்த கார்னரில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், ஸோ அதில் வந்து அனோட்டேட் பண்ணுறதுக்காக நான் நிறையா ஸ்டிக்கி நோட்ஸ் அதெல்லாமே வச்சுருப்பேன். ஆல்ரெடி ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸஸும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேண்டில் மாதிரி, இது வந்து எலக்ட்ரிக் கேண்டில் தான், அது ஆன் பண்ணால் வந்து அது எரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு கீ செயின். ஸோ இந்த பவுச் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்றதுனால எல்லா எரேசர் ஷார்ப்னர் அது எல்லாமே வந்து மொத்தமாக போட்டு இது உள்ள வச்சுருக்கேன். நான் இதுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் வந்து டிசைன் போட்ட ஒரு பவுச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உள்ள வந்து ஷார்ப்னர், எரேசர், இங்க் பில்லர் எல்லாமே இருக்கும். ஸோ டோரிமான் போட்ட எரேசர், அப்புறம் குட்டி பென் குயின், அதுக்கப்புறம் டாக்டர் செட்டில் வர எரேசர் மாதிரிலாம் இருக்கும். இதுவுமே நான் வந்து சொன்னால க்யூட்டாக ஒரு கடை இருக்கும்னு அங்கே தான் வாங்கினேன். நிறைய எரேசர் வந்து ஸ்கூல் கொண்டு போய்ட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்கிட்ட நிறைய எரேசர் ஷார்ப்னர்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேஸ்கெட் பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு வரேன். இது எடுக்க ஈஸியாக தான் இருக்கும், வீடியோவில் வந்து கவர் ஆகலை அவ்வளோவா. ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பென், பென்சில் யூஸ் பண்ணது யூஸ் பண்ணாதது அது மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். கவர் பிரிச்சிருந்தால் ஃபுல்லாகவே வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து பால் பாயிண்ட் பென், ஜெல் பென், பைலட் பென், அப்புறம் மைக்ரோ டிப் பென், இதெல்லாம் வந்து நார்மல் பென் தான். அதுக்கப்புறம் பென்சில் பாதி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பென்சில்லாம் இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டாப்லர் இருக்குது, அப்புறம் ஒரு பென்சிலோட கவர் இருக்குது. அந்த பென்சிலோட கவர் பிரிஞ்சிச்சு. ஸோ இதான் அந்த பென்சில், எல்லோ கலர் கேமலின் பென்சில். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பின்ஸ், ஒரு குட்டி கீ செயின். இதுதான் அந்த செட் எரேசர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒரு டாக்டர் செட்டுக்கானது மாதிரி இருக்கும் எரேசர். நான் இது அழகாக இருக்குது அப்படின்றதுனால இன்னும் யூஸே பண்ணல. எப்பயுமே அழகாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணவே தோணாது. இதில் ஊசி, கேப்சல், அதுக்கப்புறம் அந்த பேக் அதெல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு நான் அந்த பின்னாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு குட்டி நோட் இருக்கும். இந்த நோட் வந்து நாங்கள் ராஜஸ்தான் போனப்போ வாங்கினோம். இது வந்து ஃபுல்லாகவே கேமல் லெதர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அந்த மாங்காய் போட்ட டிசைன், அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு குட்டி யானை போட்ட டிசைனை வந்து இது மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பாட்டில் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இருக்குது ரெண்டு. இது உள்ள மெசேஜ் நம்ம எழுதி ஃபோல்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம், அதை நான் டேப் சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம் பாட்டில் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பென் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இது வந்து கிளாஸ் பென் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக அது பென் ஸ்டாண்ட் கிடையாது, ஒரு பொக்கே மாதிரி உள்ளே போட்டிருந்தது. நான் அதை வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பென் ஸ்டாண்ட்குள்ளே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ல, அது மாதிரி பென்லாம் போட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபேன் மாதிரி இருக்கோ, பிகாச்சியோட பென். அதுக்கப்புறம் இது வந்து ஹைலைட்டர், எடுக்க ஈஸியாக இருக்கணும்னு இது ஒன்று மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில், நார்மல் பென்சிலில் வந்து எரேசர் பின்னாடி பொம்மை போட்டது. அதுக்கப்புறம் இது வந்து பிகாச்சோ, பிகாச்சோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால். அதுக்கப்புறம் மினியனோட ஒரு பென்சில், அப்புறம் யூனிகார்ன். இது வந்து ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்க ஒரு பென்னு. இதெல்லாமே வந்து பென் தான், ரொம்ப சூப்பராகவே எழுதும் இந்த பென் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருக்க பன்னியோட ஒரு பென். அதுக்கப்புறம் ஒரு பட்டாம்பூச்சி. அதுக்கப்புறம் இது ஒரு நார்மல் பேப்பர் ஸ்ட்ரா, ஸோ இது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மல்டி கலர் பென் சொல்லுவோம்ல, அது இது வந்து ஆட்டினா சத்தம் வரும், உள்ளே வந்து குட்டி குட்டி ஜெம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் பால் பாயிண்ட் பென். அதுக்கப்புறம் இது டெக்ஸ்ட் லைனர், இதுதான் நான் முன்னாடியே சொன்னது. பின்னாடி ரொட்டேட் பண்ணால் வந்து மேலே க்ரேயான்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம நோட்லலாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். நார்மல் ஹைலைட்டர் மாதிரி பின்னாடி வந்து ஊறி தெரியாது. நம்ம பேஜஸும் வந்து இது யூஸ் பண்ணால் சேஃபாக இருக்கும். ஸோ இது ஒரு நான் ஒரு மூணு கலர் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு அயன் மேன் போட்ட ஒரு பென். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் மைக்ரோ டிப் பென். அதுக்கப்புறம் சாவி மாதிரி இருக்க ஒரு பென். அப்புறம் ப்ரெஷ்ஷு, இது வந்து நார்மலாக கம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மினியனோட பென்னு. அதுக்கப்புறம் பிகாச்சியோட ஒரு ஷார்ப்னர் இருக்குது, அதோட ஒரு காது வேற உடஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இது மாதிரி ஒரு கிளாஸில், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்க ஒரு பென் ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருந்தது அதனால தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பென் ஹோல்டர். இது பென் ஹோல்டர் இல்லை, இது வந்து ஒரு டிஐஒய். அந்த பிவிசி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் இதுக்கு. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து நான் ப்ரெஷ் பென் தான் வச்சுருக்கேன், கேம்லினோட ஆர்டிஸ்ட் ப்ரெஷ் பென். இது வந்து பிவிசி ஸ்டிக்கரை நான் அப்படியே அந்த ஒரு ரோல் பண்ணி அதில் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பென் ஸ்டாண்ட் சொல்லலாம், ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் இது மாதிரி மார்க்கர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் பென்ஸ், அதுக்கப்புறம் சில்கி க்ரையான் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் பின்னாடி ரொட்டேட் பண்ணால் மேலே வரும். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டிஐஒய் பென் ஸ்டாண்ட் சொல்லலாம், நானே பண்ணது. அதை இந்த டார்க் ஃபேண்டசி அதுக்கெல்லாம் வர டப்பாவை வந்து கட் பண்ணி பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பிளாக் ஸ்கெட்ச் இருக்கும், ஏன்னா பிளாக் ஸ்கெட்ச் தான் எல்லா ட்ராயிங்க்கும் ரொம்ப தேவைப்படும் அதனால. அதுக்கப்புறம் ஸ்டிக் பென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மினியன் போட்ட ஒரு ஸ்கெட்ச் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுள்ள பார்த்திங்கன்னா ஸ்கெச்சஸ் இருக்கும், இதில் ஃபுல் ஸ்கெட்ச் இப்படி தான் இருக்கும். இதை நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பென் ஹோல்டர் இருக்குது, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது உள்ள என்னெல்லாம் ஒரு சிசர், ஒரு பென், அதாவது இது எடுத்தால் வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதில் இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஒரு க்ளூ ஸ்டிக், ஸ்டாப்லர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர், குட்டி சிசர், அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பின்ஸ், அப்புறம் அது குட்டி ஒரு மருந்து டேப், அதுக்கப்புறம் ஷார்ப்னர், அதெல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது, ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, இது நம்ம வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வரையிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ரெஸ்டோ கம்பெனி இது. அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப்பு இதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கோம். கீழே வந்து ஒரு குட்டி ட்ரா மாதிரி கொடுத்துருந்தாங்க, இதுவுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது உள்ளே வந்து ஃபுல்லாக வாஷி டேப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுச் வச்சுருக்கேன். இந்த பவுச் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஹால்லே பார்த்துருப்பீங்க, அந்த பவுச் தான் அது. அதுக்கப்புறம் ஒரு ஜூட் பவுச் ஒன்று, அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு பவுச் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத ஒரு பென் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் அந்த டப்பா மேலே வச்சுருக்கேன். அந்த டப்பாக்குள்ளே தான் வந்து முக்கியமான ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பவுல் இருக்கும், அந்த பவுலில் வந்து நான் அந்த மாதிரி மாஸ்கிங் டேப் ட்ராயிங்க்கு, அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் ஏதாவது செவத்தில் ஒட்டணும்னா அதில் வச்சுருக்கேன். இந்த டப்பாவை வெளியில் எடுத்து பார்க்கலாம். டன்டடைன், இது வந்து ஒரு குட்டி டப்பா, இது நாங்கள் பேரிஸில் வாங்கினோம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. இதில் தான் வந்து நான் எல்லா ஸ்டேஷ்னரி பொருளும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஷோவாக இருக்கட்டும்னு எல்லாத்தையும் இப்போ எடுத்து உள்ள வச்சுட்டு, இது ஃபுல்லாக வந்து ஆர்ட் சப்ளைஸ். இது வந்து அப்சராவோட 26 ப்ரீமியம் கலர் பென்சில்ஸ்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதோட நிறைய ட்ராயிங்ஸ் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். இதுக்கு முன்னாடி கேலிகிராஃபின்னு ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், அதுவும் இந்த வாட்டர் கலர் பேக்ரவுண்ட் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு கலர், அப்புறம் சம் மெட்டாலிக் கலர்ஸ்லாம் இருக்கும், ஃபுல்லாகவே கோல்டு கலர் தான். இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் வாட்ச் பாக்ஸோட மூடியில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ், இது வந்து ஃபெவிக்ரலோடது, நிறைய இருந்தது, எல்லாமே காலி ஆகிடுச்சு. இது மூணு தான் வந்து கொஞ்சம் இருக்குது, ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேபர் கேஸ்டலோட ஆயில் பேஸ்டல்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு ஆயில் பேஸ்டல்ஸ். நான் அந்த ஃபைலோட டூரும் ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு பின்னாடி போட்டு விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுச் இருக்குது, இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் பென்சில்ஸ், ட்ராயிங் பென்சில்ஸ்லாம் இது உள்ளே இருக்கும். இது வந்து கேம்லினோட ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் கேம்லினோட ஆர்டிஸ்ட் பென்சில்ஸ், இதெல்லாமே இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்தில் இருக்க ஜிப்பில் வந்து ஃபுல்லாகவே கலர் பென்சில்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு கலர் பென்சில்ஸ், ஃபேபர் கேஸ்டலோடது, டபுள் சைடு இருக்கோம்ல அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பழைய ஒரு ஸ்கெட்சு, இதுவும் ஃபேபர் கேஸ்டல்ஸ் தான், ஒரு 5 வருஷமாக இருக்குது சொல்லலாம். அந்த எல்லா கலர்ஸுமே வந்து இன்னும் சூப்பராக எழுதும். இது வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக வந்து அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான், நான் நிறைய அதை யூஸ் பண்ணுவேன், ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இதெல்லாமே ரிப்பீட்டட் கலர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஹாட் க்ளூ கன்னு, இது வந்து போஸ்டர் கலர்ஸ், ஆல்ரெடி 2 கலர் காலியானதுனால நான் இன்னும் இந்த 4 கலர்ஸ் இது உள்ள டப்பாக்காக வச்சுருக்கேன், டிஐஒய்க்காக. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல வாட்டர் கலர்ஸ், அதில் வந்து சின்னது, இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் இதுவும் வந்து ஒரு போஸ்டர் கலர்ஸ் தான், இது வந்து நிறைய இருக்க கலர்ஸ், இதில் ஒரு சிலது காலி ஆயிடுச்சு. இது மறுபடியும் அந்த டப்பா, இதில் வந்து ஃபெவிக்ரில் கலர்ஸில் நான் ஆல்ரெடி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சதில் 2 இருக்கும்ல, அதில் ஒன்றுலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இருக்க கலர்ஸ்லாம் இது உள்ள வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இந்த டப்பாக்குள்ளே இருக்குது. இப்படி தான் நான் என்னோடய ஷெல்ஃப் ஃபுல்லாகவே என்னோடய மொத்த ஸ்டேஷ்னரி சப்ளைஸும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பவுச்சர்ஸ், நோட்லாம் தனித்தனி ஷெல்ஃபில் இருக்குது. ஷெல்ஃப் டூர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மித்தாலிஸ் அமேசிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா.